எப்போ அனிமூன் கூட்டிட்டு போக போறீங்க? இதுக்கப்புறம் அது தேவையா? இதுக்கப்புறம் அது தேவையா? கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண டேட்டு டேட்டு ப்ளேஸ் ட்ரெஸ்ஸோட கலர் இல்ல காக்கா சும்மா இருக்கு வாயில குப்பியோ சரி அப்படியே நான் உங்க கிட்ட அப்படியே கேக்குமா அந்த டேட்டு ப்ளேஸ் கலர் நீங்க சொல்லுங்க கரெக்டா பாத்தீங்களா அவரை மட்டும் நீங்க போட்டு சும்மா ட்ரெஸ் கலர் நான் டேட் சொல்றதே வெறி விட்டோம் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க பட்டர் மசாலா எஸ் தேங்க் யூ பட்டர் நான் நார்மல் ஓகே ப்ரோ நான் உங்களுக்கு வந்தா நீங்க கவனிப்பு அதிகமா இருக்கேனா ஆமா ப்ரோ எனக்கு மட்டும் இல்ல அஞ்சு பல்ல யாரும் இருந்தாலும் நல்லா கவனிப்பாங்க ஆனா அது எப்படி வீட்ல உங்களுக்கு கவனிப்பு இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது சென்னையில ஏன் இவ்வளவு அதிகமா ஹோட்டல் இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க ஏன் கொஞ்சம் பொறுமையா முடிச்சிடலாம் பரவாயில்ல சாப்பிடுங்க சாப்பாடு குடுக்கணும் வச்சுங்க ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இப்ப சாப்பிட்டான்னு வச்சுக்க கேள்வியை கோவப்படுவான் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா இந்திய தொலைக்காட்சிகளில் யூடியூப் வரலாற்றில் நாங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கோம் ஒண்ணும் பண்ணல அதாவது அக்கா கிட்ட இருந்து ஒரு அஞ்சு கேள்வி உங்ககிட்ட கேட்க வேண்டியதும் நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய ஒரு அஞ்சு கேள்வியும் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் மாத்தி மாத்தி கேட்க போறோம் ஓகே நீங்க அதை கேட்டுட்டு பதில் சொல்ல போறோம் சரி ப்ரோ போலாமா இப்ப யாருக்கிட்ட போலாம் இங்கி பிங்கி போடுங்க இல்ல யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்ககிட்டே போங்க இருக்கிறது ரெண்டு பேரும் யாராவது போங்க ஓகே அக்கா நீங்க கேட்ட கேள்வி அன்னைக்கு கேட்கலாமா எப்ப அனிமூன் கூட்டிட்டு போக போறீங்க ஆசைதான் இதுக்கப்புறம் அது தேவையா அச்சிச்சோ இதுக்கப்புறம் அது தேவையா ஏன் ஏன் அப்போ அனிமூன் இன்னொரு இடத்துக்கு போய் தான் நம்ம பாசத்தை ஷேர் பண்ணணுமா இல்லையா ஷேர் பண்ணணும்னா இருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அனிமூன் தான் நம்ம இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அனிமூன் இப்போ வந்திருக்கோம் இது ஒரு அனிமூன் தான் இதுக்கு மேலே என்ன இன்னொரு இடம் அனிமூன்ட்டு நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாப்பா ஆமா இந்த பதில் எனக்கு ஏற்படுது மாதிரி தெரியல நீங்க சிம்பிள் வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல எந்த இடமாச்சு கூட்டு போகணும்னு கேக்கலாம்ல இங்க வந்து எங்க கூட்டு போங்க என்ன அதான் இங்க எல்லாரும் கூட்டு போதும் அப்ப இதுக்கு மேல என்ன எங்க கூட்டு போறீங்க நான் போதே எல்லாம் எல்லா கொடைக்கானல் கூட்டு போயிருக்கேன் அதெல்லாம் ஷூட் விஷயமா தான் கொடைக்கானல் எங்க கூட்டு போனீங்க This moment that he knew he fucked up ஓடி சாச்சி தட்டு ஓடி 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 கொடைக்கானல் கொடைக்கானல் அதின அந்த பொண்ண கூட்டு போங்க வாட் அந்த பொண்ண ஷூட்டிங் ஷூட்டிங்குமா ஷூட்டிங் ஷூட்டிங்க்கு சரி யாரு அப்பியே சொல்லுங்க யாரு சும்மா ஃபண்டுக்கு ஐயோ பிரச்சனை பெருசாயிரும் போலியே தலைவா அடுத்த கேள்விக்கு போங்க ஓகே இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண டேட் பிளேஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸோட கலர் தெரியும் இந்த மாதிரி கேள்விலாம் அதை கேட்பாட்டு இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் என்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போது எனக்கு அந்த செகண்ட்ல இந்த உலகத்தையே மறந்துட்டேன் எனக்கு வேற எதுவுமே தெரியல டேட் கலர் சாப்பாடு ட்ரெஸ் எனக்கு தெரிஞ்சது இந்த அழகான ஒரு முகம் நல்லா டூப்லாம் விடாதீங்க ஒழுங்கா சொல்லுங்க மூணு நிமிஷம் டேட் நமக்கான ஏஞ்சல் இவதான் கட்டலா இவ்வளவு தான் கட்டிக்கணும் அப்படினு சொல்லி சொல்லணும் நீங்க இப்ப சொல்லணும் நான் அக்கா வர சொல்லி சொல்லுங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண டேட் பிளேஸ் ட்ரெஸ்ஸோட கலர் பிளேஸ் எங்க வீடு அப்படியா ஆமா கரெக்ட்டாக்கா கரெக்ட் ஓகே டேட் டேட் தெரியல This moment that he knew, he fucked up.
டேட் தெரியல. சரி ஓகே மன்னிச்சிடலாம். டேட் வந்து அது எப்படி? நான் மன்னிக்கல. சரி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது எப்படி? என் தங்கச்சியுடைய வளகாப்பு. அத டேட் சொல்லுங்க. அது தங்கச்சி தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? எந்த பசங்களும் டேட்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன புதுசா? நீ உலகத்துல கல்யாணம் எத்தனை ஹஸ்பண்ட் இருப்பாங்க, யாராவது டேட்டிங் அப்ப கல்யாணம் ஆன டேட்டே மறந்துடுவாங்க. கொண்டாட்டி ஞாபகம் வச்சுக்கணும், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. கல்யாண டேட் வந்து அது ஒரு டேட்டு. அது ஒரு டேட். ஆமா. என்ன காக்கா சும்மா இருக்கு, வாயில குத்து குத்து கட்டமா. நவம்பர் மாசம் 3rd. கரெக்டா? This moment that he knew he fucked up. செப்டம்பர் 3rd. கல்யாணம் 8 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணம் எல்லாம் மறந்தாச்சு. இல்லம்மா, வாழ்க்கையில கஷ்டத்தை என்னைக்குமே ஞாபகம் வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன கலர் போட்டீங்க? சொல்லு சொல்லு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் என்ன கலர் போட்டேன்? நான் வந்து எனக்கு தெரிஞ்ச yellow light yellow நினைக்கிறேன். இல்ல இல்ல, dress color தெரியல. பாத்தீங்களா, அவரை மட்டும் நீங்க போட்டு குமா வந்து dress color. நான் டேட் சொல்லதே பெரிய விஷயம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் இன்னைக்கு என்ன கலர் போட்டுக்கணும் குடிஞ்சு பார்த்தா தான் தெரியும். நீங்க அன்னைக்கு என்ன கலர் போட்டுக்கணும் இப்ப கேட்டா எப்படி ஞாபகம் வரும்? இல்ல, அது ஞாபகம் வச்சுப்பாங்கல்ல. இல்ல, அந்த போட்டோ இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்ல. சரி ஓகே, அடுத்து வந்து பூகம். எப்போ எங்கேஜ்மெண்ட் ஆச்சு? எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. டேட் டேட் வந்து அது ப்ரோ, எதுக்கு ப்ரோ கஷ்டத்தெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு? அது ஏதோ நடந்து போச்சு. அக்கா கேட்க வேண்டிய கேள்விகள்ல அது ஒண்ணு. அப்ப அக்கா கஷ்டம்ன்றீங்க, கேக்குற கேள்வியும் கஷ்டம்ன்றீங்க. ப்ரோ எந்த பசங்களுமே டேட் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, அதுவும் நான்லாம் சுத்தமா மறந்துடுவேன். நான் ஈவென்ட் எந்த மந்த் வச்சுக்கலாம்? எந்த மந்த் எங்கேஜ்மெண்ட் ஆன மந்த்? நவம்பர் மாசம் நம்ம கல்யாணம். கவலைப்படுறது வருத்தப்படக்கூடாது. மாத்தி மாத்தி ஊட்டி குடுக்க சொல்றான். இதான் நீ வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா தம்பி? பக்கத்துல க்ளோஸ் அப்ல பாக்குறேன். நீங்க 2K கச்சி என்னனமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீ இப்ப போய் எங்க நீங்க ஊட்டி விடுங்க, நீங்க ஊட்டி விடுங்க. அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, கொஞ்சம் லைட்டா லைவா பாக்குறதுல. ஓகே, அக்கா வந்து மேஜரா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. உங்க ஹெல்த் எப்ப நீங்க பாத்துப்பீங்க அப்படிங்கற ஒரு கேள்வி. என்ன சொல்லப் போறீங்க? அதுக்கு தான நீ இருக்க. நானா? நீ இல்லடா. நினைச்சு அப்படி முக்கோணமா இருக்கும் போதே நினைச்சேன். அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்க எனக்கு ஆசைதான் ஹெல்த்தை பாத்துக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை, நான் ரொம்ப ஹெல்த் கேர் பண்ணிப்பேன். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், ஹெல்த் எப்படி பார்த்தீங்க எல்லா விஷயமும் தெரியும். ஆனா எங்களுடைய வேலை கண்டிப்பா அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ ஏன்னா திடீர்னு நைட்டு விடிய விடிய ஷூட் போகும், சரியான டைம் சாப்பிட முடியாது. கரெக்டாக பார்க்கணும், 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கணும். அப்போ தூங்காமல் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்?
விடிய விடிய ஷூட் காலைல 4 மணி 5 மணிக்கு வரும். செம்ம பசி பசிங்க 5 மணிக்கெல்லாம். அப்பவும் போய் எங்கடா டிஃபன் கிடைக்கணும்னு சுற்றி. அப்போதான் அந்த வடபழனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு கடை இருக்கும், வண்டி கடை தான், இட்லி சூடாக போடுவாங்க. அந்த டைம் 5 மணிக்கு இட்லி சாப்பிட்டுட்டு வந்து 6 மணிக்கு நான் தூங்குவேன். திரும்ப மத்தியானம் இந்திக்க 3 மணி 2 மணி ஆகும். அந்த டைம் என்ன பண்ண முடியும்? ஸோ இப்படியே எங்களுக்கு ரொட்டேஷன் மாற்றி மாற்றி போனால கவனிக்க முடியல தான். பட் முடிஞ்ச அளவு நான் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கணும்னு ஆசை தான். பார்ப்போம். அதுக்கான ஹெல்ப் ஏதாவது சொல்லிப்பீங்களா ஏதாச்சும் பார்த்துக்கிறதுக்கு? எனக்கே தெரியும், ஏ டு சைட் எல்லாமே தெரியும். அவங்களும் நான் சொல்லக்கூடிய விஷயம் சின்ன சின்ன விஷயம், எனக்கு இந்த மார்னிங்கில் அந்த ஹாட் வாட்டராக இருக்கட்டும், அந்த பியூர் டூட் கேஸ் இந்த மாதிரி ஜூஸ் போட்டுக்கிட்டு டெய்லி மார்னிங் கம்பல்சரி முட்டை சாப்பிடணும். அது எனக்காக இல்லை, இப்போ அவங்க ஹெல்த்துக்காக சேர்த்து நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வேணும்னு சொன்னால் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் அவங்களும் சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக நான் எல்லாமே சேர்த்து சொல்லியிருந்தேன். காலையில் இது வைக்கணும், மத்தியானம் இது வைக்கணும், அப்படி லஞ்சு கூட நாங்கள் ஹெவியெல்லாம் சாப்பிட மாட்டோம், லிமிட்டடாக. ஆமாம், மேக்ஸிமம் கூழு, வெறும் தயிர் இந்த மாதிரி ரொம்ப எளிமை. இப்போ கூட பார்க்கலாம், அவங்க நான்வெஜ் எதுவுமே எடுக்காமல் வெஜ் லிமிட்டடாக. ஆமாம், அவ்வளோதான் சாப்பிடுவேன். ஓகே, இதுதான் இதெல்லாமே எங்கள் ஹெல்த் கான்சியஸ் தான். ஹெல்த் கான்சியஸா? கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. அவங்க என்ன அடுத்து வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னா, என்னோட மெசேஜ் ஏன் பார்க்கறதே இல்லை அப்படின்ட்டு ஒரு 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 குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எம்போ அதெல்லாம் போய் பார்க்க என்னக்கா இது? அப்போ அது டேக் இட் ஈஸி மாதிரி இருக்கு. ஒரு எமர்ஜென்சிக்கு மெசேஜ் பண்றானே? எமர்ஜென்சினா கால் பண்ணு. அதுக்கு நான் கால் பண்ண எடுக்க மாட்டாரே. ப்ரூஃப் காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க. நான் எவ்வளவு கால் பண்ணியிருக்கேன், எவ்வளவு மெசேஜ் பண்ணியிருக்கேன். பூமியடி பேரு பூமியடி அப்படின மாதிரி ஒருத்தவங்க லைஃப்ல கும்பி ஏன் வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே, சாரி, இதெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கேன். வாய்ஸ் கால் பண்ண கூட எடுக்க மாட்டீங்கறானே. சாரி, ஐ அம் சாரி னு மெசேஜ் அனுப்பி. இவங்க வெளிய போயிட்டாங்கனா சரி மன்னிச்சிட்டேன், வரலாம் இல்ல வர மாட்டாரு. ஒருவேளை வராம இருந்திருந்தா உங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ அமைதியாக இருந்திருக்குமா? வராம இருந்ததுன்னு சொல்றீங்களா? வராம இருந்ததா கஷ்டமா இருந்திருக்கும், அதனால தான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் அப்படி சொல்றீங்க? வராம இருந்ததா அவர் அப்படியே ஒரு ராஜ விஜயன் அப்படின ஒரு கேரக்டர் மிஸ் பண்ணிருப்பேன் நான். மிஸ் பண்ணிருப்பீங்க. வாழ் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? என்னைய மிஸ் பண்ண போறதா? நான் வரலையா? இந்த மாதிரி லைஃப் விட்டுட்டேன்னு மிஸ் பண்ணிருப்பேன் நான். இந்த மாதிரி ஒரு நபரை மிஸ் பண்ணுவேன். எப்படி இருக்கு இந்த பதில்? நல்லாதான் இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். அவர் பாருங்க வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாரா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு சொன்னா தெரியும். நான் இவ்வளவுதான் யோசிச்சேன். இத்தனை பேருக்குனால சொல்ல முடியாது அதெல்லாம். சரி, அப்புறம் சொல்றேன். அப்புறம் சொல்லுங்க. அவர் மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன? அவர் இதை மாத்திக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன? ஒய்ஃப் தவிர அவருக்கு அந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறாங்க. கேளுங்க. எனக்கு மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனா எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். நான் நினைக்கிறேன் இது சரியான சம்பவம் அண்ணன் கிட்ட தான் நினைக்கிறேன். அப்படியாங்க? அப்பளால கேட்ட கேள்வி பதில் சொல்லு. என்ன அப்படியாங்க? நீ என்கிட்ட வர நாஞ்சில் விஜயன் மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இத மாத்திக்கிட்டா ஓஹோன்னு இருப்பார் அப்படினா என்ன? நான் ரெண்டு விஷயம் சொல்வேன், அப்புறம் நீங்களும் கட்வா அதை இது பண்ணுவீங்க. இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அவர் கேட்க வேண்டிய கேள்வி தான். அவர் பேர் கண்ண கட்டார் பாருங்க. நான் பாத்து இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சரி, வேற விஷயம் சொல்லுங்க. ரெண்டு விஷயம் விட்டுருங்க. அந்த ரெண்டு விஷயம் தான், வேற எது விட்டு? அது ரெண்டு விஷயம் என்ன கேள்வினா, போய் போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு அதேதான் அண்ணன் கேட்க சொன்னார்ல, அதே தான். யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏன் இவனை போய் கல்யாணம் பண்ண அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுவேன்? என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்னத்துக்கு அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் சொல்லிட்டே இருக்காங்க. இருக்க மாட்டேன், அவ்வளோதான், அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கூட பேச மாட்டேங்க. என் லைஃப் நான் பார்த்துப்பேன், உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு அண்ணங்கிட்ட என்ன
பெண்களுக்கு நியாயம் ஆண்களுக்கு நியாயம், ஏன் பொம்பளை அடிச்சா மட்டும் அது கணக்கு இல்லையா? சொல்லுங்க, பிடிச்ச விஷயம் என்ன பாத்து பாரு, என்ன பாத்து பாரு. அதே கேள்வி கேட்டா பக்கம் பக்கமும் என்ன அக்கா கிட்ட பிடித்த விஷயம் என்ன? எல்லாமே பிடிக்கும். அவளுடைய இன்னசன்ஸ் பிடிக்கும், அவளுடைய ஸ்மைல் பிடிக்கும், அவளுடைய கேரிங் பிடிக்கும், அவ சமைக்கிற ஸ்டைல் பிடிக்கும், அவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கும், அதெல்லாம் இவங்க தான். அவ பேசுற அந்த குழந்தையான பேச்சு பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆ ஓகே, அப்ப அவர்கிட்ட பிடிச்சது எங்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? அவளோ அது மட்டும் தான் பிடிக்கும், வேற என்ன? உன பாத்துக்கிறது மட்டும் தான் பிடிக்கும், வேற எதுமே பிடிக்காதா என்கிட்ட? வெளிநாடு வெளிநாட்டுக்கு ரெண்டு நாள் கண்டினியூஸா விட்டனால அது ஒரு இதா இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் அழுதுனேன். மத்தபடி அப்ப தோணல எனக்கு முன்னாடிலாம். அப்ப எனக்கு தோணுச்சு, ஐயோ ரெண்டு நாள் இல்லைன்னா போறேன். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஏன் இவ்வளோ ஃபீல் எமோஷனலா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள விட்டு நம்ம மட்டும் சந்தோஷமா ஜாலியா இருக்கோமே அப்படின்னு அதை நினைச்சு அழுது. இவங்க ஏதாவது சொல்லிட்டா கூட நான் என்ன நம்மளை மதிக்க மாட்டாங்க என் வீட்டுல, ரொம்ப கஷ்டப்படுவோம், ஐயோ திட்டாரே அப்படின்ட்டு. சந்தோஷமா போறானே, ரெண்டு நாளுக்கு ஹாப்பியா இருப்பானே, நம்மளையும் கூட்டு போயிருக்கலாமா, அதை நினைச்சு அழுது இருக்காங்க. தெரியும் பட்டும் தெரியும். வேலைக்கு அவர் போக மாட்டார், குடும்பத்தை ரன் பண்ணுறது நம்மளுடைய கடமை அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்க குட்டி தனி தம்பி தம் தங்கச்சியெல்லாம் வந்துடுவாங்க, அப்புறம் அதுவும் பார்த்துக்கலாம். பார்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும் இல்லைங்களா? அப்புறம் தான் எப்படி இவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு இருக்க ஒரு மனைவியை சூஸ் பண்ணிக்கிறேன்? என்ன பண்ண போதும், வேறு வழி இல்லை, இதான் கிடச்சிது. நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைக்கா, நீங்கள் எதாவது கேட்டுக்கணும். உங்களுக்கெல்லாம் நான் கிடச்சதே பெரிய விஷயம். ஐயோ இல்லை, நான் அப்பப்போ எதாவது சொல்லிட்டே இருக்காங்க, அப்பப்போ சாப்பிடுங்களா. இதே கிடைச்சதே பெரிய விஷயம், இதே நீங்கள் வச்சு தாங்கணும். என்ன நான் இல்லைன்னு சொல்லலையே? அச்சிச்சோ, சண்டை வந்து உங்களுக்கு நீலாம்பரி ஆகிட்டு இருக்காங்க அக்கா.